கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடுகளிலிருந்து இந்த ஆராதனையை நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சபையின் ஆராதனைகளே நீங்கள் பங்கு பெறுங்கள். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி மட்டுமாக உபாச ஜபம், கர்மையில் ஜப வீட்டில் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நடைபெறும். வந்து பங்கு பெறுங்கள். இன்றைக்கு மாலையிலேயும் இரவிலே வந்து ஜபிக்கிற ஜாமக்காரருடைய மாதாந்திர கூடுகை மாலை 7 மணிக்கு இன்றைக்கு இருக்கும். வியாழக்கிழமை இன்றைக்கு மாலையிலே முதல் வியாழக்கிழமையாக இருப்பதனால ஜாமக்காரர்கள் வந்து அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்கிற குடும்ப ஐக்கிய கூடுகைக்கு நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வருவது போல நீங்கள் எல்லாரும் வரும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி வாக்கியத்தை பகுதியை நான் வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 5 லாஸ்ட் வேர்ட் ஆஃப் வர்ஸ் 5. வெளிப்படுத்தினல் 5:5 கடைசி வார்த்தை, ஜெயம் கொண்டிருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் ப்ரிவைல் என்று வாசிக்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் எங்களை எவ்வளோ கிருபையாக்க இந்த நவம்பர் மாதத்திலே கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க ஆராதிக்கிற அந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நீர் கொடுத்த வாக்கு தத்தம் வெளிப்படுத்தல் 5:5 ஜெயம் கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சாவையும் நோயையும் பேயையும் எல்லாவற்றையும் ஜெயித்தீர் ஆண்டவர், ஜெயித்தரு ஆண்டவர. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த வெளிப்படுத்தல் 5:5 அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு காரியத்தை குறித்து மிகவும் அழுது கொண்டு இருக்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற கருத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதில் எழுதப்பட்டவைகளை வாசிக்கவும் அந்த 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஒருவருமே இல்லை என்று அவன் நினைத்த பொழுது அங்கே ஒருவர் இருப்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் வாசிக்க கேட்கலாம். 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தனியோ முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடைந்து போய் உட்கார்ந்துரும். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இந்த புஸ்தகத்தை திறக்கவும் வாசிக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஒருத்தரும் பாத்திரராக காணப்படவில்லையே. மூப்பரில் ஒருவன் சொன்னால் இல்லைப்பா, ஒருத்தர் இருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் ஜெயம் கொண்டு இருக்கிறார். ஆங்கிலத்தில் ப்ரிவைல்டு என்று போடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவர் இனி ஜெயம் எடுக்க போகிறவர் அல்ல, அவர் ஏற்கனவே ஜெயம் எடுத்தவர், ஜெயம் கொண்டிருக்கிறார்.
நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நம்ம யாரை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, மனசு சொல்லும், மூளை சொல்லும், உலகம் சொல்லும், இல்லை இது உனக்கு சாத்தியக்கூறு இல்லை, இதை நீ தோல்வியை தான் பார்ப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கிறவர் யார், யாரிடத்துல ஜெபிக்கிறோம், யாரிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று கேட்டால், ஜெயம் கொண்டு இருக்கிறவர், ப்ரிவைல்ட், எல்லாவற்றையும் மேற்கொண்டவர், மேற்கொண்டவர், மேற்கொண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 32 வாசிக்க கேட்போம். 25-28 வாசிக்க கேட்போம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்து சுளுக்கிற்று. அடுத்த வசனத்தையும் வாசிங்க. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். 28 அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். 25 28 ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம், மேற்கொண்டாயே, ப்ரிவைல்ட். யாக்கோபு ராத்திரி முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளை தனித்து அவர் போராடி மேற்கொள்கிறார். இந்த போராட்டத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15:32 எழுதியிருக்கின்ற பொழுது வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர், மன்னிக்கணும், ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல, நான் போராடுவது போல. நல்ல கவுனிங்க. ஒரு பக்கம் ஜெயம் கொண்டிருக்கிற கர்த்தர் இருக்கிறார். இந்த ஜப ஜெயத்தை நம்ம எப்படி வாங்க முடியும்? நம்ம போராடணும், ஜபத்தில் நம்ம போராடணும். ஜெயத்தை ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக வைத்து இருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டிருக்கிறவர் என்று வெளிப்படுத்தின 5:5 வாசிக்கிறோம். நாம் யார் என்று கேட்டால், ஏற்கனவே ஆண்டவர் நமக்காக வைத்து வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை நம்ம ஜபத்தின் மூலமாகத்தான், போராடி தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அதான் சொல்கிறார், நான் ஜபத்தில் போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அநேக காரியங்களிலே, உங்களை வாழ்க்கையிலே உங்களை மேற்கொள்ள வைக்க போகிறார். நீங்கள் சில காரியங்களை மேற்கொள்ள போகிறீர்கள். ஆங்கிலத்தில் ப்ரிவைல்டு, ஜெயம் கொண்டு இருக்கார்னா மேற்கொண்டு இருக்கிறார். நீங்கள் சில காரியங்கள் நீங்கள் நினச்சிருக்கீங்க, இந்த பிரச்சனை என்ன முழுங்கிடும் போல இருக்குது. இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை, யூதா கோத்திரத்து சிங்கம் உனக்குள்ள இருக்கிறார். அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியல, எனக்குள்ள உங்களுக்குள்ள யூதா கோத்திரத்து சிங்கம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையும். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை இந்த நவம்பர் மாதத்தில் யாரும் உன்னிடத்திலிருந்து தட்டி பறிக்கவே முடியாது. நல்லா கவனித்து கொள்ளுங்க, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஏற்கனவே ஜெயத்தை எடுத்து விட்டார். அவர் ஜெயம் கொண்டு இருக்கிறார், நமக்காகவும் ஜெயத்தை வைத்து இருக்கிறார். இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபித்தா கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் ஒரு 3 காரியங்களை கர்த்தர் நாம் மேற்கொள்ள போகிற காரியங்களை சொல்லுகிறார். 1, 1 குறிப்பு, சமுத்திரத்தில் பின்தொடர்கிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், சமுத்திரத்தில் உங்களை பின்தொடர்கிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள். 2 குறிப்பு, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை
மேற்கொள்வீர்கள். மூன்றாவது கடைசி குறிப்பு, சுதந்திரத்திலிருந்து துரத்திவிட வருகிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள். அதாவது உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து, உங்களுக்கு சொந்தமான இடத்திலிருந்து, சுதந்திரத்திலிருந்து துரத்திவிட வருகிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? மூன்று காரியத்தில் நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். முதலாவது என்னென்னா, சமுத்திரத்தில் நம்ம பின்னால் தொடர்ந்து வருகிற ஒரு கூட்டம், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம், சுதந்திரத்திலிருந்து நம்மை துரத்தி விட வருகிற கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். முதல் குறிப்புக்குள்ளாய் நாம் போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை முதல்ல என்ன குறிப்பு, எதை நம்ம மேற்கொள்ள போகிறோம்? சமுத்திரத்தில் பின்தொடர்கிற கூட்டத்தை மேற்கொள்ள போகிறீர்கள். வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14:28 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14:28, Exodus 14:28. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அல்ல கவனிங்க, திருப்பி வாசிப்பா. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். 450 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள், வெளியே வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திர தண்டை வந்த பொழுது பின்னால் ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பார்வோனுடைய சேனை. மோசே கர்த்தரிடத்தில் போய் சொல்லும்போது, என்கிட்ட ஏம்பா நீ முறையிடுற, உன்னுடைய தடியை நீட்டி சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து விடுன்றாரு. அவரும் பிளக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் போகிறார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, 450 வருஷம் அவன் தேசத்தில் நான் அடிமையாக இருந்தேன், என்னை வேலை வாங்கினான், என்னை நொறுக்கினான், என்னை அடித்தான், சில பேரை கொன்றே போட்டான், ஆனால் இப்போ இன்றைக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்கி விட்டார். நான் கானான் தேசத்துக்கு நேராய் நான் பிரயாணப்பட்டு போய்கொண்டு இருக்கிறேன். இப்பொழுதும் என் பின்னால் வரா. நாங்களும் மோசையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம், எகிப்தில் பிரேத குழி இல்லைன்ற அந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க கொண்டு வந்தீருன்னு. இப்பொழுது அவரும் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்துட்டார், நாங்கள் போகிறோம், ஆனால் பின்னால் இவனையும் வரானே. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி சத்ருவுக்கு ஒன்று தெரியல, சமுத்திரம் யாருக்கு சொந்தம்னு தெரியல. வாசிக்க கேட்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 5:5 வாசிங்க. ஆதியாகமம் 1:5 வாசிப்போம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 10 ஆயிற்று. 10 தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும். நல்ல கவனிங்க, சமுத்திரத்துக்கு யாருப்பா பெயர் விட்டது சொல்லுங்களேன். ஆண்டவர் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும், வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். நம்ம கூட நம்மளை பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறோம், நம்ம தானே வைக்கிறோம். அவங்களுக்கு பேர் கேட்டால் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அப்பா எனக்கு
அம்மா எனக்கு இந்த பேர் வைன்னு அதுக்கு தெரியுமா? அதுக்கு தெரியவே தெரியாது. 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் நம்ம தான் வைக்கிறோம். நம்ம வைக்கிற பேர் தான் அந்த பிள்ளைகளை அழைக்கிறோம். நம்ம பேர் சொல்லி அழைத்து நம்ம பிள்ளைகளை இதை செய்யினா அது செய்யுது. ஆண்டவர் சமுத்திரத்துக்கு ஒரு பேர் வச்சா, சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயர் வைத்தார் என்று ஆதியாகமம் 1:10 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்ட யாத்திராகமும் 14 அந்த வசனத்தை மாத்திரம் திரும்பிய வாசிப்பா. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இங்கே ஒரு காரியத்தை நான், ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 23 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே. நீங்க இப்ப வந்து ஆதியாகமம் 1:10 இந்த யாத்திராகமம் 14:22 சேர்த்து வச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும். சமுத்திரம்னு வருது, வெட்டாந்தரைன்னு வருது. அதை யார் உண்டாக்கினது? இந்த வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் தேவனாகிய கர்த்தர். இப்போ அவர் அதை பிரிக்க செய்தார். இப்போ இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு பின்னால் வந்துட்டாங்க, ஆனால் பார்வோனின் சேனையும் அதுக்கு பின்னாலே வருகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 28 அந்த சமுத்திரத்தின் வழியாய் வந்தவர்கள் ஒருத்தங்கூட தப்பலை. ஒரு பார்வோனின் சேனையிலிருந்த ஒருத்தங்கூட தப்பலை. கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு நீ பலப்படு. இந்த மாதத்திலே நீ பலப்படு. உன்னை யார் பின்தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க? ஐயா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அடிமையாய் பாவத்தில் வாழ்ந்த காலத்தில் எகிப்தின் வாழ்க்கையில் எனக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிட்டேன். ஆனால் இன்றைக்கே என் பின்னாலேயே வராங்க. கவலைப்படாத. அது உனக்கு வெட்டாந்தர, ஆனால் அவனுக்கோ சமுத்திரம். காரணம் என்னவென்று கேட்டால், நாம் தான் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிபதியாகி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். உனக்கு எப்பொழுதுமே ஜீவன் தான், உனக்கு எப்பொழுதுமே ஜெயம்தான், சத்ருவானனுக்கு எப்பவுமே தோல்வி தான். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? நான் முதலிலே சொன்னது போல ஜெபிக்கணும். வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14:10 பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல கவனிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதான் ஜபம். எதனால் அந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்து இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரை வழியாக நடந்து போனார்கள்? ஆனால் அதே காரியத்தை செய்ய முற்பட்ட பார்வோனுடைய சேனை அந்த சமுத்திரம் திரும்பி வந்து அவர்களை அழித்து போட்டு ஒருத்தனும் தப்பலன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஜபம் பண்ணினார். அடிக்கடியாக இந்த வசனத்தை யோசித்து பார்ப்பேன். உலகத்தில் நடந்த பெரிய ஜபம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் கூட்டம்தான். 600,000 புருஷர் மாத்திரம், 600,000 சகோதரிகள் எவ்வளோ இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் எவ்வளோ இருந்திருப்பாங்க? டேக்ஸ் பைபிளின் கணக்கின்படியாக 61,800 பேராம். யோசித்து பாருங்க, 61,800 பேர் சேர்ந்து ஜபிச்சானா எப்படி இருந்திருக்கு அந்த ஜபம்? சனிக்கிழமை ஜபத்துக்கு வாமா, வா வா, செயின் பிரேயர் இருக்கு, வா வா. சேர்ந்து ஜபிக்கிற ஜபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாய் சத்துரு தோற்று போவான்.
அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். நீ ஜெபிக்கும் போது அவரிடத்துல இந்த சமுத்திரத்தில் அந்த சத்தியம் தெரியாமல் அவன் பின்னால் வரான் பெத்தியா, அவன் நிச்சயமாக தோற்று போவான். சீஷர்களுக்கு கூட தெரியல, அவர் அவன் படகில் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயோ இந்த காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு. நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படியாத யார் கீழ்ப்படிவாங்க சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறத பார்த்து அது எங்கெங்கே கீழ்ப்படியுது, கீழ்ப்படியுங்க கர்த்தருடைய பிள்ளைய. நீ இயேசுவின் நாமத்தில் நீ காற்றையும் கடலையும் அதட்டுவாய் என்று சொன்னார். உனக்கு எதிராக குமுறி கொண்டு வருகிற அலைகளை நீ அதட்டுவாய் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் அது நிச்சயமாக அடங்கி போயிடும், அது நிச்சயமாய் அடங்கி போயிடும். கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பாராக. ரெண்டாவது குறிப்பை நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை மேற்கொள்ளுவீர்கள். வாசிக்க கேட்போம், 1 ராஜாக்கள் 18:22. 1 ராஜாக்கள் 18:22. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். நல்ல கவனிங்க, இங்கே ஒரு கூட்டம் நிற்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு பக்கம் எலியா நிற்கிறார், இன்னொரு பக்கம் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறார்கள். எலியா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், அவருக்காக நிற்கிறவன். ஆனால் இன்றைக்கு ஆகாபின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சோரம் போய் பாகாலை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். எலியா சொல்கிறார், எந்த மட்டும் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றிக்கோ. இந்த குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்ம சொல்லுவோம், நான் ஆண்டவரை மாத்திரம் தாங்க நம்புகிறேன். ஒரு நாள் வேதம் வாசிக்கிறோம், அடுத்த நாள் வாசிக்கிறது இல்லை. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், அடுத்த நாள் ஜெபிக்கிறது இல்லை. மாதத்தில் 2 வாரம் சபைக்கு வருகிறோம், அடுத்த 2 வாரம் வருது கிடையாது. எந்த மட்டும் இனி இரு நிலைவுகளால் குந்தி 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 நடப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக சத்துருக்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த ஒரு மனுஷன் தனியாக நின்று ஜெயத்தை எடுத்தான். அல்லேலூயா. அந்த வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம், 1 ராஜாக்கள் 18:40 வாசிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்று பாருங்க. அங்கே பார்த்தோம், யாத்ராகமம் 14:28 ஒருத்தனும் தப்பலை. இங்கே எலியா சொல்கிறான், ஒருத்தனும் தப்பி போகாதபடிக்கு. அதை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன். ஜெயம் கொண்டிருக்கிறவருடைய கரத்திலிருந்து உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒருத்தன் கூட தப்ப மாட்டான். எல்லாம் கவனித்து வச்சுக்கிங்க. பணத்தினால் அவன் தப்பி போகலாம், அதிகாரம் இருக்கிறதுனால தப்பி போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, ஜெயம் கொண்டிருக்கிறவருடைய கரத்திலிருந்து எவனும் தப்ப முடியாது. உனக்கு விரோதமாய் வருகிறவன் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர். எலியா சொல்றான், ஒருத்தன் கூட தப்பக்கூடாது. திருப்பி தொடர்ந்து வாசிப்பான். அப்பொழுது எலியா அவர்கள் நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். யோசித்து பாருங்க, எதனால நடந்தது தெரியுங்களா? ஜபம். 37 ஒன்று ராஜாக்கள் 18:37 கர்த்தாவே,
நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஜெயம் கொண்டு இருக்கிறார், சந்தேகமே இல்லை. அந்த ஜெயம் கொண்டு இருக்கிறவர் என்ன நினைக்கிறார், மகனே நான் ஜெயம் கொண்டு இருக்கிறேன், அந்த ஜெயத்தை உனக்காக வச்சிருக்கிறேன், நீ ஜெபித்து வாங்க மாட்டியா? எலியாவே, நீ எப்படிப்பா 450 பேரை வெட்டி போட்ட ஒரே ஆள்? அவர் சொல்லுவார், நான் ஜெபித்தங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு, ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது அறிக்கையிடுகிறார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இந்த பிள்ளைகள், ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்த ஜனம். இன்னைக்கு அவன் வாயிலிருந்து அறிக்கை வருது, கர்த்தரே தெய்வம். நான் சொல்லுவேன், வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை ஊழியம் செய்கிற சகோதரனே, சகோதரியே, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அதை நீ இந்த மாதத்தில் மேற்கொள்ள போகிற அந்த கூட்டம் என்ன தெரியுமா சொல்லும், அது இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். இயேசுவும் வேணும், இயேசுவோட அம்மாவும் வேணும்னு பேசும். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம். இயேசுவும் தேவைங்க, பரலோகமும் போகணும், ஆனால் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ள மாட்டேன். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த மாதத்தில் அந்த கூட்டத்தை நீ ஊழியத்தில் மேற்கொள்ள போகிற. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய கை மேலே போயிருக்கு. அத்தனை பேர் ஒரு ஆளையாவது டிசம்பர் 31 பிடிச்சிட்டு வாங்க. சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்கங்க, ஞானஸ்தானத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, அபிஷேகத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஆடம்பரங்கள் தேவையில்லை, அலங்காரங்கள் தேவையில்லை, எதிர்த்து நிற்கிறாங்க, பேசுகிறாங்க. லிப்ஸ்டிக் வேணாம்பா, கொலுசு வேணாம், ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் திட்டம் தெளிவாய் பேசுகிறார், இந்த மாதத்தில் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி குறிப்பு, முதலாவது குறிப்பிலே நான் சொன்னேன், சமுத்திரத்தில் பின்தொடர்கிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள். கடைசியில் சுதந்திரத்திலிருந்து துரத்திவிட வருகிற கூட்டத்தை மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா கொடுத்த சொத்துங்க, சுதந்திரங்க, எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க, அதுலேருந்து என்னை துரத்திடணும்னு நினைக்கிறாங்க, என் வேலை ஸ்தலத்திலேருந்து என்னை துரத்தணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்காம என்னை அப்படியே அமுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைய, சுதந்திரத்திலிருந்து உன்னை துரத்தி விட வருகிற கூட்டத்தை இந்த மாதத்தில் நீ மேற்கொள்ள போகிற. நீ வசிக்கிற வீட்டிலிருந்து உன்னை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. சில சகோதரிமார்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் சொல்கிறீங்க, திருமணம் ஆயிடுச்சுங்க, கணவனும் மனைவியுமா சந்தோஷமாக வாழ்ந்தோம், ஆனால் குடும்பத்திலேருந்து என்னை துரத்தினோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைய, அவங்களை நீ மேற்கொள்ள போகிற. வாசிக்க கேட்போம், 2 நாளாகமும் 20:11 வாசிங்கள். 2 நாளாகமும் 20:11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். துரத்தி விட வருகிறார்கள். யோசபாத்தின் காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 3 கூட்டத்தார் வந்தார்கள், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், செய் மலை தேசத்தார். யோசபாத்து சொல்கிறாரு, ஆண்டவரே, இதை நீர் எங்களுக்கு முற்பிதாக்களுக்கு கொடுத்த சுதந்திரம். திரும்பிய வாசிப்பா, 11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி
தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பத்தாம் வசனம், இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி கவனிங்க. நீங்க கூட அப்படிதானே சொல்றீங்க, எவ்வளோ நன்மை செஞ்சம்பா அந்த சகோதரன், அந்த சகோதரிக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்துலேருந்து வரும்பொழுது மோவாப் அம்மோன் புத்திர செய் மல தேசத்தார் வழியாக வரல, அவங்களுக்கு நன்மை செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவன் தீமை செய்ய வரான். கர்த்தருடைய பிள்ளைய, அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய சுதந்திரத்திலிருந்து உன்னை துரத்திவிட வருகிற ஒரு கூட்டத்தை மேற்கொள்ள போகிறீர்கள். அதே அதிகாரம் ரெண்டு நாளாகமும் 20:24 வாசிங்க. 24, யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அல்லேலூயா. நீங்க மூணு சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 14:1, 1 ராஜாக்கள் 18:2, 2 நாளாகமும் 20:10 ஒருத்தனும் தப்புல. மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் தப்புல. நீங்கள் யோசித்து பாருங்க, தீவிரவாதிகள் அல்லது சமூக விரோதிகள் ஜனங்களுக்கு தீமை செய்ய வரும்பொழுது காவல்துறையினர் வருகிறார்கள், அவர்களோடு போராடுகிறார்கள், ஆர்மி வருது போராடுது. 4 தீவிரவாதியிலே அவனா ஒருத்தன் தப்பிச்சிட்டு போயிடுறான், சமூக விரோதியில் யாராவது 10 பேரில் 2 பேர் தப்பிச்சிட்டு போயிடுறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் கூட தப்ப முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் செயல்படுற ஒருத்தனும் தப்ப முடியாது. ஒருவேளை உனக்கு அவங்க தெரியவே தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யோசபாத்தின் காலத்தில் என்ன பண்ணாங்க? 2 நாளாகவும் 20:2 3:3, சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். போதும், கர்த்தருடைய பிள்ளைகள யோசபாத்தின் காலத்திலேயும் கர்த்தரை தேடினார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சிறந்த சமுத்திரத்தருகே எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யோசபாத்தின் காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 3 சம்பவத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயத்தை எடுத்தார்கள். அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? போராடி தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் என்னை பின்தொடர்கிற சமுத்திரத்திலும் பின்தொடர்ந்து வருகிற கூட்டத்தை நான் மேற்கொள்ளப் போகிறேன். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை நான் மேற்கொள்ளப் போகிறேன். என்னுடைய சுதந்திரத்திலிருந்து துரத்திவிட வரப்போகிற கூட்டத்தை நான் மேற்கொள்ளப் போகிறேன். காரணம், வெளிப்படுத்தல் 5:5 அவர் ஜெயம் கொண்டு இருக்கிறார். அல்லேலூ ரபா ஷபாலா ரத்தியாலா ரபா. இப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் சோத்தரித்து நாம்
ஆராதனையை முடிப்போம். அவர் ஜெயம் கொடுக்கிற ஜெயவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் ஒரு ஜெயம் கொடுக்கிற மாதம் என்று சொல்லி இருக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வருகிற எந்த கூட்டமாக இருந்தாலும், அது சிறிய கூட்டமோ அது பெரிய கூட்டமோ, அது பார்வோனுடைய கூட்டமோ அது பாகால் தீர்க்கதரிசிகளினுடைய கூட்டமோ, யாருக்கு நான் நன்மை செய்தேனோ எனக்கு பதுக்கு பதிலாக தீமை செய்ய வருகிற கூட்டமோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நான் மேற்கொள்ள போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. Oh,
கர்த்தருடைய பிள்ளைய, இந்த நவம்பர் மாதம் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு கீ, திறவுகோல், ஜபந்தான். இதுவரைக்கும் ஜெபிக்காத அளவுக்கு உன் முழங்காலை மடக்கி ஜெபிக்கப்படை. உன் மூளை சாதிக்காதத இந்த மாதம் உன் முழங்கால் சாதிக்க போகிறார். கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலேயும் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து அக்கினி அனுப்பி ஜெயத்தையும் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பட்டயத்தை எடுக்காமல் நீ துதிக்க சோத்தரிக்கும் பொழுது உனக்கு எதிராய் ஒருவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி விழுந்து போவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்தாட்டை வெளியே 1 ரூபாய்க்கு இருக்கிறது, நிறைய வாங்கி கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்களும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்தல் 5:5 நீ ஜெயங்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் தோற்று போவது கிடையாது கர்த்தர். எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும், எங்களை பின்தொடர்ந்து வந்தாலும், எதிர்த்து வந்தாலும், நாங்கள் செய்த நன்மைக்கு தீமை செய்ய வந்தாலும், 3 கூட்டமாக வந்தாலும் கூட சரி ஆண்டவரே, ஜெயம் எங்களுடையது, நாங்கள் மேற்கொள்வோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்கு தத்தத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் சபை மீது நான் கூறுகிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கூறுகிறேன். வீடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை பார்க்கிறவர்கள் மேலே நான் கூறுகிறேன் ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. பரிசுத்த பர்வத மகாசபையை கர்த்தர் ஆசீர்வைத்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய 5 மிஷினரிமார்கள், அவருடைய விசுவாச மக்கள், எங்களுடைய எல்லா விசுவாச மக்கள், ஊழியக்கார சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட விசேஷித்த விதமாக எங்கள் சபையில் ஊழியக்கார சகோதரியாக இருக்கிற சகோதரி சீதாவினுடைய தாயார் விஜயம்மாளுக்காக சோத்தரிக்கிறோம். இன்றைக்கு காலையிலே அவருடைய கால்களிலே நடக்கப்போகிற அந்த அறுவை சிகிச்சையில் கர்த்தருடைய கரம் இருந்து ஒரு ஜெயத்தை தாரும் ஆண்டவர். இன்னுமாங் கூட கர்த்தாவே, இந்த சென்னையில் பயங்கரமான காய்ச்சல்களினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க ஆண்டவரே. இந்த டெங்கு காய்ச்சல், டைஃபாய்டு, மலேரியா, எத்தனையோ விதமான காய்ச்சல்கள் ஆண்டவரே, கர்த்தர் எல்லாருக்கும் ஜெயத்தை தாரும் ஆண்டவர், ஜெயத்தை தாரும் ஆண்டவர். நீர் கொடுத்த நல்ல மழைக்காக சோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா கணத்தையும் துதியையும் மகிமையையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவு. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக உங்களோடு கூட இருப்பார்.